வணக்கம், வெல்கம் பேக் டு வணக்கம் நெய்வேலி. இன்றைக்கி நாம் நெய்வேலி டவுன்ஷிப் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது டவுன்ஷிப்பில் இருக்கக்கூடிய வீடுகளை பற்றின ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெய்வேலி டவுன்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான, அமைதியான, பசுமையான ஒரு ஊருங்க. இந்த டவுன்ஷிப் பார்த்திங்கன்னா 1960களில் ரஷ்யன் பிளானிங்கில் அந்த டவுன்ஷிப் வந்து உருவாக்கப்பட்டதுங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனி வீடுகள் மட்டும்தான் இருந்தது. அதாவது இண்டிவிஜுவல் ஹவுசஸ், அதாவது ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஜேகே அப்படின்ட்டு இண்டிவிஜுவல் ஹவுசஸ் மட்டும்தான் இருந்தது. பின்னால் தான் பார்த்திங்கன்னா டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 இது மாதிரி ஃப்ளாட் சிஸ்டம் உள்ள வீடுகள்லாம் கட்டினாங்கங்க. நெய்வேலி டவுன்ஷிப்பில் பார்த்திங்கன்னாக்கா 30 பிளாக் இருக்குதுங்க. ஒவ்வொரு பிளாக்லேயும் 500-800 வீடுகள் இருக்கும். ஒவ்வொரு பிளாக்கும் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் நீளமும் 3/4 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டதாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குற இந்த வீடு பார்த்திங்கனாக்கா டைப் 1 வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் இதை மாதிரி இருக்குங்க. 8 வீடுகள் கொண்ட ஒரு யூனிட்டாக இந்த வீடுகள்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குறது பார்த்திங்கன்னா டைப் 2 குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கும், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன். கீழ் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃப்ரண்ட் சைடும் மேல் வீட்டில் இருக்கவங்களுக்கு பேக் சைடும் தோட்டம் இருக்குங்க. அப்புறம் வந்து ஒரு 2-வீலர் பார்க்கிங் ஷெட்டும் இருக்குங்க. இங்கே நெய்வேலியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது டைப் 3 குவார்ட்டர்ஸில் பார்த்திங்கனாக்கா 2 பெட்ரூம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. அப்புறம் வந்து ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் இதை மாதிரி இருக்குங்க. இது பார்த்திங்கனாக்கா கலாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்காரவங்களுக்கு தெலுங்கு சமிதி, கன்னட சமிதி இதை மாதிரி நிறைய சங்கங்கள்லாம் இங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நெய்வேலியில் பார்த்திங்கன்னா ஒரு மினி இந்தியானே சொல்லலாம். நெய்வேலியை எல்லா லாங்குவேஜ் மக்களும் இங்கே இருப்பாங்கங்க. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது டி டைப் வீடுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், அப்புறம் ஒரு சில்ட்ரன் பெட்ரூம், அப்புறம் ஒரு ஹாலு, கிச்சன் இதை மாதிரி இருக்குங்க. பெரிய தோட்டம் இந்த டி டைப் வீடுகளில் எல்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. எந்த வளைவும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு பார்த்திங்கன்னா இடைப் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடைப் வீட்டில் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், அப்புறம் வந்து ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு டைனிங் ஹால் இதெல்லாம் இருக்குங்க. பெட்ரூம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவே இருக்கும் இந்த மாதிரி டைப் வீடுகள்லாம். இதெல்லாம் வந்து இடைப் வீடு. இப்போலாம் பார்த்திங்கன்னா வீடை வந்து மக்கள் வந்து அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏற்றாப்பில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 408 குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 408 வீடுகள் இந்த இடத்துல இருக்குங்க. ஆனால் ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் இது மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க இந்த வீடுகள்லாம். வீடெல்லாம் எப்படி அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய வேலை அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சு மக்களுக்கு வந்து வீடுகளை வந்து இங்கே அலாட் பண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கரண்ட்டு ரெண்டுக்கும் எப்பயுமே பிரச்சனை இல்லாத ஒரு ஊருங்க. அது ரெண்டும் தானே ரொம்ப முக்கியம் இல்லையா? பாருங்க வீடுகள்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்க. நெய்வேலியில் நிறைய ஆலமரங்கள் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்குதுங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய வீடுகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஹாலு, ஒரு பெரிய பெட்ரூம், அதுக்கப்புறம் கிச்சன் இது மாதிரி இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் மேலே 2 ஃப்ளோர் இதை மாதிரி வீடுகள் இருக்குங்க. இந்த வீடுகள் வந்து ஒரு கேட்டர் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி வீடுகள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எல்ஐசி குவார்ட்டர்ஸ், எஸ்பிஐ குவார்ட்டர்ஸ், அப்புறம் பிஎஸ்என்எல் மக்களுக்கான குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் கூட டவுன்ஷிப்குள்ளே இருக்குதுங்க. எங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த டவுன்ஷிப்பில் இருக்கிறதுனால நாங்கள் ஆட்சிக்கிட்ட தாண்டி வெளியில் போகணுன்ற அவசியமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஹால். இது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் அங்கே நடத்துவாங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடிய கெஸ்டெல்லாம் தங்குறதுக்கான வீடுகள் இதுங்க. நெய்வேலி டவுன்ஷிப் போய்விட்டு வெளில போனவங்க எல்லாமே ரொம்ப இதை மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குற இந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா டைப் 4 குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வீடு சேர்ந்த மாதிரி இருக்கும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இதை மாதிரி ஒவ்வொரு வீடும் இருக்குங்க. இது நல்ல ஒரு பெரிய வீடுனே சொல்லலாம். சிஎம் அண்ட் அபவ் அந்த மக்கள் தங்கக்கூடிய வீடுங்க இது.
ரொம்ப பசுமையா இருக்குங்க டவுன்ஷிப். நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு டவுன்ஷிப் விட்டு வெளில போனா எங்களுக்கு வந்து அந்த அளவு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க ரொம்ப அமைதியா இருக்கும், ரொம்ப நீட்டாவும் இருக்கும் ஊர் எப்பயுமே. அது மழைக்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுங்க, அந்த மாதிரி சிஸ்டம்ங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா லிக்னர் சிட்டி கிளப்ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இங்கே நடத்துவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஃபங்க்ஷன்லாம் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான 100 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான சர்ச்சுங்க இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GHJK இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் அண்ட் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்கக்கூடிய வீடுகள்ங்க இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே 3 பெட்ரூம் மேலே 2 பெட்ரூம்னு ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த வீடுகள்லாம். அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க புல்தரையெல்லாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கே டைப் வீடுங்க. இதுதான் சேர்மனோட வீடு, நெய்வேலி சேர்மன் அவங்களோட வீடு தாங்க இது. இதோட இந்த வீடியோ முடிந்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.